சென்னை வேளச்சேரி நேதாஜி சாலையில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகள் குறித்து அந்த பகுதியிலிருந்து எமது செய்தியாளர் தாமோதரன் நேரலையில் இணைகிறார். அவருடன் பேசலாம். தாமோதரன், வணக்கம். சொல்லுங்க, நீங்க இருக்கும் பகுதியில் மழைநீர் வடிகால் பணிகள் தற்போதைய நிலை என்ன? வணக்கம் ரம்யா. சென்னையில் பல இடங்களில் இந்த மழைநீர் வடிகால் பணியானது நடைபெற்று வருகிறது. நாமும் தொடர்ச்சியாக பல இடங்களில் நேரலை செய்து வருகிறோம். இந்த மழைநீர் வடிகால் பணியானது தற்போது நிலை என்ன, ஏன் இவ்வளவு மந்தகதியில் நடைபெற்று வருகிறது, பொதுமக்களின் கருத்து கேட்பு என, தொடர்ச்சியாக இது குறித்த நேரலை நாம் தொடர்ச்சியாக செய்து வருகிறோம். அதன்படி தற்பொழுது நாம் இருக்கும் பகுதியானது சைதாப்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட இந்த வேளச்சேரிக்கு உட்பட இந்த பகுதியில் இருக்கிறோம். தற்போது இந்த பகுதியானது கணேஷ் நகர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சாலையில் இந்த மழைநீர் வடிகால் பணியானது மிகவும் மந்தகதியில் செல்லக்கூடிய காட்சியை தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது. இங்கு இருக்கக்கூடிய மக்களிடம் பேசும் பொழுது கடந்த 4 மாதங்களாக இந்த பணியானது மிகவும் மந்தகதியில் நடைபெற்று வருவதாகவும், ஆனால் கடந்த 10 நாட்களாக இந்த இடத்தில் பணியானது அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். இதில் குறிப்பாக இந்த பகுதிக்கு நாம் நேரடியாக வந்து பார்க்கும் பொழுது இந்த மழைநீர் வடிகால் பணியானது அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த பணிக்காக தொடர்ந்து செய்து வரும் பொழுது அந்த கம்பிகள் அப்படியே வெளியில் நீட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது நாம் இருக்கும் பகுதி நேரடியாக பார்க்கலாம். அதாவது ஒரு அங்கன்வாடி பகுதியில் தற்பொழுது இருக்கிறோம். இந்த அங்கன்வாடி எப்படி இருக்கிறது, அதோட நிலை என்பது தற்போது நேரடியாக பார்க்க முடிகிறது. இந்த அங்கன்வாடிக்கு வரக்கூடிய குழந்தைகள் இந்த வழியாக தான் செல்ல வேண்டும். அங்கன்வாடிக்கு வாசலேயே இந்த மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்று வருகிறது. அங்கன்வாடிக்கு செல்லக்கூடிய குழந்தைகளாகட்டும், அந்த குழந்தைகளை கூட்டு வரக்கூடிய பெற்றோர்களாகட்டும் இந்த வழியாக தான் செல்ல வேண்டும். ஏனென்றால் அதற்கான ஒரு தற்காலிக பாதை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழியாகத்தான் அந்த குழந்தைகளும் செல்ல வேண்டும். இங்கு பயிலக்கூடிய அந்த குழந்தைகள் மட்டுமல்லாது இங்கு பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களும் இந்த வழியாக தான் செல்ல வேண்டும். குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் நாம் நேற்று பேசியிருந்தோம். அவர்கள் சொன்ன ஒரு குறையானது, இந்த பகுதியில் இந்த கழிவு நீர் அப்படியே தேங்கி இருப்பதால் துர்நாற்றம் வீசுகிறது. பெரும் தொற்று ஏற்படுவதற்கு முன்னதாக இந்த மழைநீர் வடிகாலை முடிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் முன்வைக்கிறார்கள். அதே போல கடந்த வாரம் இந்த பகுதியில் இதே இடத்தில் ஒரு ஆட்டோ கவிழ்ந்து விட்டதாகவும், ஆனால் அவருக்கு பெருமளவில் காயம் இல்லை என்ற ஒரு தகவலையும் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் நம்மிடம் பகிர்ந்தார்கள். இதே அங்கன்வாடி மையத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு ஊழியரும் இந்த இடத்தில் விழுந்திருக்கிறார். அந்த தகவலையும் நம்மிடம் பகிர்ந்திருந்தார்கள். இப்படி தொடர்ச்சியாக இந்த இடத்தில் விபத்தும் ஏற்படுகிறது. அதனால் பெரும் விபத்து ஏதேனும் ஏற்படுவதற்கு முன்னதாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த இடத்தில் இந்த சாலை என்பது 30 அடி சாலை. அந்த 30 அடி சாலையும் கிட்டத்தட்ட ஒரு 10 அடிக்கு சுருக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே சென்னை மாநகராட்சி ஆணையர் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். இந்த வடிகால் பணிகள் எங்கெல்லாம் நடைபெறுகிறதோ அந்த பகுதியில் எல்லாம் தடுப்புகள் அமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு ஆணையை பிறப்பித்திருந்தார். அதன்படி பல்வேறு இடங்களில் தடுப்புகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எல்லா இடங்களிலும் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறதா என்றால் கேள்விக்குறிதான். ஏனென்றால் ஒரு சில இடங்களில் இந்த தடுப்புகளை கிடையாது. அப்படியே எந்த நிலையில் இந்த மழைநீர் வடிகால் பணி இருக்கிறதோ அப்படியே விட்டிருக்கிறார்கள். அதே போல சாலையிலும் கூட இந்த மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்று வரக்கூடிய அந்த கழிவுகளும் இங்கேயே போடப்பட்டிருக்கிறது. அந்த காட்சியும் பார்க்க முடிகிறது. ஒரு பாதுகாப்பற்ற முறையில் இருக்கக்கூடிய இந்த மழைநீர் வடிகால் பணியில் வேறு ஏதும் விபத்து ஏற்படுவதற்கு முன்னதாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இந்த பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. தற்பொழுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பு வாசனை மூடி இருக்கிற அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். இந்த பணி எத்தனை மாதம் நடைபெற்று வருகிறது, இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு என்ன சொல்கிறாங்க? சார், இது முக்கியமாக பார்த்தா அந்த வேளச்சேரி 100 அடி ரோடையும் இந்த கிண்டியும் இணைக்கக்கூடிய முக்கியமான சாலை. இது கிட்டத்தட்ட 4 மாதம் ஆச்சு இந்த வேலையை ஆரம்பித்து. ஆரம்பிக்கிற அன்னைக்கு எப்படி ஆரம்பித்தாங்க அப்படின்னாக்கா, ஒவ்வொரு கடையிலையும் ஆக்கிரமிப்பு ஒரு அடி நீட்டியிருந்தாலும் சரி, கீழே 1 அடி நீட்டியிருந்தாலும் சரி, ஜேசிபி வச்சு கிட்டத்தட்ட 30 போலீஸார் அந்த தாசில்தார் எல்லோரும் வந்து உடைச்சாங்க. நாங்கள் அப்போ கூட நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். ஏன் அப்படின்னா, மழை நாளைக்கு இத்தனை நாளைக்கு முன்னாடியே வேலைகள் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி கிட்டத்தட்ட 120 நாள் 4 மாதம் ஆகிப்போச்சு, இன்னும் இது வரைக்கும் இந்த பணி முடிஞ்ச பாடு இல்லை. இன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு வந்தீங்கன்னா இங்கேருந்து அது வரைக்கும் வந்து நமக்கு வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்கும். அதனால் இது ரொம்ப பாதிச்சிருக்கிறாங்க மக்கள். 4 பேர் இது வரைக்கும் இதில் விழுந்திருக்கிறாங்க. ஒரு குழந்தை விழுந்ததுன்னா என்ன ஆகிறது? குழந்தை வந்து இந்த பாருங்கள், அந்த கம்பி நீட்டி இருக்குது பாருங்கள். அந்த குழந்தை விழுந்ததுன்னா தண்ணியில் விழுந்தால் கூட சப்போஸ் பார்த்தா தூக்கிலாம் டிராஃபிக்காக இருக்குது. ஆனால் அந்த கம்பியில் விழுந்ததுன்னா அந்த குழந்தை என்ன ஆகிறது? தடுப்பும் சரியாக வைக்கவே இல்லை. இப்போ இதோ மழை ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி நாம் அக்டோபர் லாஸ்ட் 27 ஆகி போச்சு. இப்போ மழை ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே அது வந்து எப்போ ஆரம்பிச்சு
அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் தொடர்ச்சியாக நாம் பேசியிருந்தோம். இந்த பகுதியில் ஏற்கனவே விபத்துகள் ஏற்பட்டிருக்கிறது. அங்கன்வாடி மையத்தில் வரக்கூடிய குழந்தைகளும் பாதுகாப்பற்ற முறையில் அந்த தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நடைமுறை வழியாக தான் செல்கிறார்கள். பெரும் விபத்து ஏதும் ஏற்படுவதற்கு முன்னதாக ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இந்த பகுதி பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதிகாரிகளுடைய தகவல் என்பது ஒரு பக்கமும், அதே போல இந்த மழைநீர் வடிகால் பணிகளை கான்ட்ராக்ட் எடுத்துக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்டுடைய புள்ளி விவரங்கள் ஒரு புறமும், இப்படி முன்னுக்கு பிறனான பல்வேறு தகவல்களை சொல்லி வருகிறார்கள். ஆனால் பருவமழை இன்னும் ஒரு சில தினங்களை தொடங்க உள்ள நிலையில் இந்த பணியினை முழுமையாக முடிக்க வேண்டும் என்பது பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த பணி தொடங்கும் முன்பதாக நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம். ஏனென்றால் இந்த பகுதி என்பது மழைக்காலங்களில் பெருமளவு இந்த குடியிருப்பு பகுதியிலேயே மழைநீர் தேங்கக்கூடிய காட்சியை கடந்த காலத்தில் பார்க்க முடிந்தது. அந்த வகையில் இந்த மழைநீர் வடிகால் பணிகள் முடிந்தால், அதாவது பருவமழைக்கு முன்னதாகவே முடிந்தால் இந்த இடத்தில் மழைநீர் தேங்காது, வடிந்து செல்லும். அதனால் இந்த பணி தொடங்குவது என்பது எங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கிறது என்ற ஒரு தகவலை அவர்கள் பகிர்ந்திருந்தார்கள். ஆனால் தொடங்கிய காலம் முதலே தற்போது வரை இந்த பணிகள் என்பது மிகவும் மந்தகதியில் நடைபெறுகிறது, அதனால் எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது என்ற ஒரு தகவலையும் அவர்கள் பகிர்ந்தார்கள். அந்த குடியிருப்பாசர் நம்மோடு இருக்கிறார், அவருடைய தொடர்ச்சியாக பேசலாம். இங்கே கூடிய அதிகாரிகள்ட்ட பேசுனீங்களா, அவங்க என்ன சொன்னாங்க? அதிகாரிகள்கிட்ட இங்கே வந்து ஒரு சின்ன போராட்டமே நடத்துனாங்க சார். போராட்டம் நடத்தி அதிகாரிகள்கிட்ட, தாசில்தார்கிட்ட, எல்லாருக்கிட்டமே அந்த கார்ப்பரேஷன்லேயும் போய் மனு கொடுத்தாச்சு. விரைவில் இதை முடிச்சிருவோம்னு சொல்கிறாங்களோ இஞ்சி இது வரைக்கும் அதுக்கான பணி இல்லை. ஆனால் இது வேலை செய்கிற எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் திரும்பி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. திரும்பி ஆரம்பிக்கிறதுக்கான எந்த விதமான முகாந்திரமும் இங்கே தெரியல எங்களுக்கு. ஆனால் இன்னும் ரெண்டு மூணு நாளில் மழை ஆரம்பிச்சுன்னா என்ன ஆக போகுதுன்னு தெரியல. போன வருஷம்லாம் மழை இருக்கும்போதே என்னாகுன்னா முட்டிக்கால் அளவுக்கு இங்கே தண்ணி இருக்கும். அது வந்து இந்த ட்ரைனேஜ் க்ளோஸ்டாக இருக்கும். அதனால் என்னாகும் அப்படின்னாக்கா வெறும் மழை தண்ணி மட்டும்தான் இப்போ வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருந்தது. இன்றைக்கி வந்து இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த தண்ணி வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இங்கே உள்ள மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பயத்தில் தான் இருக்கிறாங்க. அதை எப்படி சரி பண்ண போகிறாங்க, இன்னொரு ஒரு வாரத்தில் இதை எப்படி முடிக்க போகிறாங்க அப்படின்னு எங்களுக்கு சுத்தமாக தெரியல. அது இப்படி இருக்கும்போது எப்படி இவ்வளோ வேலைகள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. இதை விரைவாக முடிச்சு கொடுக்கணும். இன்றைக்கி ஆரம்பித்தாங்கன்னா கூட இன்னொரு 10 நாளில் முடிச்சிடலாம் அந்த வேலையை. அதிகபட்சமாக இன்றைக்கோ நாளைக்கோ ஆரம்பித்தோம்னா கூட இன்னொரு 10 நாளில் இந்த வேலையை முடிச்சிடலாம். ஆனால் மழை ஆரம்பித்த பிறகு இதை வந்து வேலை செய்யவே முடியாது, நிச்சயமாக வேலை செய்ய முடியாது. அதனால் சீக்கிரமாக அதை முடிச்சு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட. இங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகளுடைய தகவலை கேட்டிருக்கலாம். இந்த பணியினை விரைந்து முடிக்க வேண்டும் என்பது பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருந்தாலும் கூட, இந்த கழிவு நீர் இப்படியே இருக்கும் பட்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கோ பெரும் தொற்று ஏற்படுவதற்கு முன்னதாக நடவடிக்கை எடுத்து இந்த மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். ரம்யா, தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. தாமோதரன், தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்கள்.